ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்லேருந்து எங்கள் அம்மா அப்பா வராங்க. அவங்களுக்கு வந்து நான் லஞ்ச் சமைக்கணும். அப்புறம் வந்து என் பையன் வந்து அவங்கள பார்த்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் பண்ணுவான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் என்ன வந்து ரெடி பண்ணலான்ருக்கேன்னா, எக் கிரேவி பண்ணலான்ருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 10-15 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கசகசா அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சின்னதாக ஒரு பட்டை 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி இது சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து இது தனியாகவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து மிக்சிங் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு குட்டி குட்டியாக 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வதங்கவும் ஆஃப் பண்ணி அரைச்சிட்டு எடுத்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நல்லா தோல் நீக்கலாம். தோல் நீக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதோடய மசால் வந்து உள்ளே இறங்கும். அதனால் வந்து கட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் குழம்புக்குள்ளே போட போகிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் எடுத்து ஹீட் ஆகவும் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஹீட் ஆகிட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கு ஒரு இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கணும். இதோட ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும். அடுத்து வந்து குழம்புக்கு தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெயை விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி வதக்கி வச்சு அரைச்சி வச்சுருக்கிற எல்லா அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கரைச்சி அந்த தண்ணியெலாம் ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் வீட்டிலே செஞ்ச குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இருக்க தண்ணி இதெல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டேன். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இதே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு, இது அப்படியுமே ரசம் இந்த மாதிரி இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். நான் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றினேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு திரும்ப தான் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கொதிக்கவும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதில் ஒரு எக்கு வந்து என் பையனுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து வேறு குழம்பும் இந்த எக்கும் ஒரு அப்பளமும் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக ஒரு கொதிக்கவும் மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்த்தா நல்லா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக திக்காக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு தயிர் தாளித்தா தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் தயிருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் கடுகு இது வெடிக்கவும்
வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளித்து தயிரில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு அப்பளம் பொரிக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். அப்பளத்தும் பொரித்து நல்லா எடுத்துட்டேன். என் பையனுக்கு அப்பளம்லாம் பிடிக்குமா, சரின்னு கொஞ்சம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் என் பையன் தூங்கி எழுந்துச்சிட்டான். அப்புறம் வந்து தாத்தா பாட்டி வராங்கன்னு வெளியில் நின்றுட்டு எட்டி பார்த்துட்டே இருந்தான். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு லஞ்ச் சாப்பாடு ஊட்டிடலான்னு பச்சைப்பயிறு குழம்பும் ஒரு ஃப்ரை பண்ண எக்கும் ஒரு அப்பளமும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குளிச்சு கிளம்பிட்டு தாத்தா பாட்டி வராங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்க லக்கேஜில் நிறையா வச்சுருக்கனால தூக்கிட்டுலான்னு நாங்கள் கிளம்பி போனோம். அவன் ரொம்ப குசியாகிட்டா, பாருங்கள் இப்படி கண்ணாடிலாம் போட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு எங்கே வராங்கன்னு பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோ ஜாலியாக இருந்தான். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். அவங்கள பார்த்தோன்னே கண்ணாடி இறக்கலாம் பார்த்தான், நான் வந்துட்டாங்கன்னு பார்த்துட்டான். அவன் ரொம்ப ஜாலியாயிட்டான். அவனோட ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. அங்கே வந்து எங்கள் அம்மா வராங்க. எங்கள் அம்மா வந்து லக்கேஜ் எவ்வளோ தூக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள். எங்கள் அப்பா வேறு தனியாக பை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பை, அதில் வந்து எங்கள் அம்மா வந்து இல்லை எனக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது அந்த பை ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்னாவும் அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அவனுக்கு. இது எனக்கு தான், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னா. அப்புறம் வந்து வறுத்த கடலை கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் எனக்கு தான் அப்படின்னா. அப்புறம் வந்து 2 கிலோ கொய்யாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தூக்கவே முடியல அவனால், ஏன்னா பைக்குள்ளே லாஸ்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்துட்டான். அவன் ரொம்ப ஹாப்பிங்க.